ஃப்ரெண்ட்ஸ், இட்ஸ் லக்ஷ்மி வந்து சே ஃபார் ஸ்வீட் ஹோம். நான் வந்து இப்போ 2-3 டேஸ்க்கு வந்து ஃப்ரைடே போயிருந்தேங்க. திருச்சி போயிட்டு, மதுரை போயிட்டு, நாமக்கல் போயிட்டு வந்திருந்தேன். ஒரு சின்ன ட்ரிப்பு, கோயில் விசிட்டு. 1 இயர் ஆகிடுச்சு இல்லையா, நம்ம கரோனா வந்ததுலேருந்து எங்கேயும் போக முடியல. மார்ச் மாதத்துலேருந்து எந்த கோயிலுக்கு விசிட்டுக்குமே கிடையாது, வீட்லேயே இருந்துட்டு ஜஸ்ட் ஃபார் சேஞ்ச் நாங்கள் போயிருந்தோம். சிஸ்டர்ஸ் அண்ணன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போயிருந்தோம். இப்போ பார்த்திங்கன்னா இது நான் வாங்கியிருக்கேன், மதுரையில் தான் வாங்கினேன். மதுரையில் பார்த்திங்கன்னா நிறைய வெங்கலப்பானையும் பித்தளைப்பானை கடைகளும் நிறைய இருக்குது. நம்ம கிழக்கு வாசல் கோபுரம் இருக்குது இல்லைங்களா, அது பக்கத்துலேருந்து கொஞ்சம் 4 கடை தள்ளி வந்த ஒரு சந்து ஒன்று போகுது. அந்த சந்தில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பித்தளை பொருள்கள் எல்லாம் விற்கிது. அங்கேருந்து தான் நாங்கள் வாங்கினோம். இது பார்த்திங்கன்னா இந்த வெங்கலப்பானையும் பித்தளைப்பானை ரெண்டுமே ரொம்ப சீப்பாக தான் கிடைக்குதுங்க. இங்கே வந்து நமக்கு ஈயம் போட்டதும் இருக்குது. வெங்கலப்பானைக்கு ஈயம் போட வேண்டிய அவசியம் கிடையாது, அப்படியே சமைக்கலாம். அதனால் அது இது எப்படி எவ்வளோ 1 கேஜிக்கு மேலே இருக்கும். இது இது பார்த்திங்கன்னா பாயச உருளி. பூக்கு உருளிக்கு வந்து காது இருக்கும் 2 சைடும், அது இல்லாமல் எப்படி இருக்கும். இது வந்து பாயச உருளி. சில பேர் நினச்சிக்கிறாங்க இந்த உருளி இவ்வளோ வெயிட்டாக இருக்குது, கேஸ் அதிகமாக ஆகும், இதை வச்சு பாயசம் பண்ணான்ட்டு. அடி பிடிக்கவே பிடிக்காது கண்டிப்பாக, அவ்வளோ தடியாக இருக்குது. பாத்திரம் இந்த பாருங்கள், நீங்கள் பார்த்தாலே தெரியும் சைடில் அவ்வளோ தடி. ஒரு கையில் என்னால் ஆக்சுவலாக தூக்க முடியல, இதை அவ்வளோ வெயிட்டாக இருக்குது. இது சின்ன சைஸு தான் பாயச உருளி, இதுக்கு மேலே எனக்கு வேண்டாம் நான் வாங்கல. ஆனால் பெரிய சைஸ் எல்லாமே இருக்குது, இதை விட சின்ன சைஸும் கூட இருக்குது. இது உருளி வந்து பாயசத்துக்காக வாங்கியிருக்கேன். தீபாவளி ஷாப்பிங் வெறும் துணியாக வாங்கி எடுக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து பித்தளை பாத்திரம்தான், ஈயம் பூசினது. இது நோம்பு சட்டியாகவும் வச்சுக்கிறாங்க சில பேர், இதில் சமைக்க சாம்பாரெல்லாம் வச்சுக்கலாம். இந்த மாதிரி இது எல்லா பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் தடியாக தான் இருக்குது. இது ஆனால் நான் அங்கே வாங்கலை, இங்கே போரூரில் ஒரு கடையில் வாங்கினது. இது இது வந்து பித்தளை, வெங்கலம் கிடையாது, ஈயம் பூசினது இது. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஜல்லடை வாங்கியிருக்கு. இந்த ஜல்லடை விலை வெறும் 500 ரூபீஸ் தான், ரொம்ப சீப்பாக இருக்குது. இது ஒன்றும் அவ்வளோ வெயிட்டு கிடையாது, ஆனால் ரொம்ப வெயிட் இல்லை, இது கம்மியாக தான் இருக்குது வெயிட்டு. ஆனால் நம்ம வந்து அரிசி ஏதாவது கழுவி காய போடுறதுக்கு நல்லா இருக்கும். ஆக்சுவலாக இது சாமிக்கு எதிர்மஞ்சனம் பண்ணும்போது யூஸ் பண்ணுவாங்க, அதுக்காக வச்சுருப்பாங்க பொதுவாக. ஆனால் இப்போ வீட்டு யூஸ்க்கும் பண்ணுறாங்க பாருங்கள். அரிசி ஜலிக்கணுன்னாலும் ஜலிச்சிக்கலாம், ரவை அதெல்லாம் ஜலிச்சிக்கலாம். காய போடுறதுக்கும் வசதியாக இருக்கும், அதனால் இது ஒன்று வாங்கினது. இது 500 ரூபீஸ் தான். இது மதுரையில் கடை பேர் வந்து கார்த்திகேயன். அவங்களுக்கு ஏற்கனவே நிறைய யூடியூபர்ஸ் வந்து எடுத்திருக்காங்கன்னு சொன்னார் அவர். அப்புறம் இது பார்த்திங்கன்னா அகண்ட விளக்குன்னு சொல்லுவாங்க. இதில் எப்படியோ ஒரு 1/2 லிட்டருக்கு மேலே எண்ணெய் கொள்ளும் நினைக்கிறேன். ரொம்ப பெருசு, சாப்பாடு ஊற்றுற கிண்ணி மாதிரி இருக்குது இது ஆக்சுவலாக. பட் ஆனால் பார்த்திங்கன்னா விளக்கு, இது ஸ்க்ரூ பண்ணி அவுத்துடுறாங்க. இது அவுத்து எடுத்துடலாம் நம்ம வேணும்னா, வாஷ் பண்ணும்போது எடுத்துக்கலாம் பார்த்திங்கன்னா. எடுத்துகிட்டு இதில் திரி போட்டுட்டு அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா தீபாவளி டைமில், நவராத்திரி டைம்லலாம் வந்து விடிய விடிய விளக்கு எரிஞ்சிட்டே இருந்தால் நல்லதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அப்போ நம்ம நைட்டில் எழுந்து எழுந்து எண்ணெய் ஊற்றுறது, திரி மாற்றுறதெல்லாம் கஷ்டமாக இருக்கும். இதில் வந்து நம்ம பெரிய திரி ஒன்று போட்டுட்டு ஒரு 1/2 லிட்டர்னா கொள்ளும் இதில் எண்ணெய், அவ்வளோ பெருசு இருக்குது. அது எண்ணெயை 1/2 லிட்டர் ஊற்றிட்டால் போதும், நமக்கு விடிய விடிய விளக்கு எரிஞ்சிட்டே இருக்கும் வீட்டில். யூஸ்வலாக நவராத்திரி டைமில் ஃபுல் 9 டேஸும் எரிஞ்சால் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க, விலை அணையாமல் எரிஞ்சிட்டே இருக்கணும். அதுக்கெல்லாம் வந்து நம்ம சின்ன விளக்கெல்லாம் யூஸ் பண்ண முடியாது. இந்த மாதிரி பெரிய விளக்கு வாங்கி அதில் ஊற்றிட்டால் அது வந்து எரிஞ்சிட்டே இருக்கும் பாருங்கள். கிண்ணி மாதிரி தான் இருக்குது, சில்வர்லலாம் இப்படி தான் வரும் குழந்தைங்களுக்கு சாப்பாடு ஊட்டுறதுக்கு அந்த மாதிரியெல்லாம். பட் இப்போ விளக்கே அப்படி வந்திருக்கு. இதை நம்ம வந்து
இப்போ தீபாவளி மோதும் நைட்டெல்லாம் ஏற்றினா நல்லதுன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் டே தீபாவளினா இன்றைக்கி நைட்டெல்லாம் நம்ம வந்து வெளியில் போகாமல் ஓட்டையெல்லாம் கூட அடைச்சிட்டு ஏற்றணும்னு சொல்லுவாங்க. ஈவன் சிங்கில் இருக்க ஓட்டை, பின்னாடி கதவு, அந்த வாட்டர் அவுட்லெட் இருக்குங்களே அதெல்லாம் கூட அடைச்சிட்டு ஏற்றினா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி டைமுக்கெலாம் இந்த மாதிரி விளக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் தான், இதுவும் 1/2 kg மேலே இருக்கும் வெயிட்டு. இது வந்து 600 ருபீஸ்க்கு தான் நான் வாங்கினது. இது மாதிரி நிறைய பாவை விளக்கு, அன்னம் விளக்கு, அது மாதிரிலாம் ஏகப்பட்ட விளக்கு கலெக்ஷன்ஸ் இருக்குது. நமக்கு எது வேணுமோ அதை நம்ம வாங்கிக்கலாம், எது நமக்கு வீட்டுக்கு தேவையோ அது வாங்கிக்கலாம். நம்ம கார்த்திகை தீபம் வருது இப்போது, தீபத்துக்கும் ஏற்றலாம், நம்ம தீபாவளி மூணும் ஏற்றிக்கலாம். இவ்வளோ தான் நான் இப்போது வாங்கினது. ஒரு வெங்கல கரண்டி ஒன்று இருக்குது, இதுக்கு செட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு செப்புத்தட்டு ஒன்று வாங்கியிருக்கேன் இது மூடுறதுக்கு, அதெல்லாம் நான் இப்போ எடுத்துகிட்டு வரல. அப்புறம் பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் இப்போது நம்ம ட்ரெடிஷ்னலாக யூஸ் பண்ணுறது. இதில் சாப்பிட்டோம்னா சமைச்சோம்னா வந்து நமக்கு வந்து நர்வ்ஸ் ப்ராப்ளம்ஸ், அப்புறமா வந்து மற்ற நிறைய எண்ணெய் சூடாக சாப்பிட்டா நமக்கு வந்து எப்பவுமே நல்லா இருக்கும் இல்லைங்களா. அந்த மாதிரி சூடாக அது வந்து அந்த சூடு அப்படியே ரீடெயின் பண்ணிகிட்டே இருக்கும். இந்த வெங்கலப்பானை நம்ம அந்த சாதத்தோடையோ குழம்புடையோ வார்ம்னஸ் அப்படியே இருக்கும், சீக்கிரம் கெட்டும் போகாது. நமக்கு வந்து ஸ்கின்னுக்கு, நர்வ்ஸுக்கு எல்லாத்துக்குமே இதெல்லாம் ரொம்ப நல்லது. இதில் சமைச்சு சாப்பிட்டா இதெல்லாம் இதில் இருக்க ஈயம் வந்து நம்ம உடம்புல கலக்கும், அப்போ நல்லது. இல்லை ஒரே ஒரு ட்ராபேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா புளியும் உப்பும் வந்து போட்டு சமைக்கக்கூடாது. பருப்பு வேக வைக்கிறது, பாயசம் பண்ணுறது, சாதம் வடிக்கிறது, பொங்கல் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லாம் வெங்கலப்பானை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் தாளிச்சுட்டு உடனே வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கணும், மண்பாண்டத்துலேயோ அப்படி இல்லைன்னா எவசில் இருக்கிணத்துலேயோ இல்லை மண்சட்டிலேயோ மாற்றி வச்சுக்கலாம் நீங்கள் சமைச்சிட்டு. ஏன்னா புளியும் உப்பு இருந்தால் அது ஒரு மாதிரி பச்சையாக போயிடும், பாத்திரமும் வந்து கருப்பு கருப்பாக போயிடும், நமக்கும் உடம்புக்கு அது நல்லது கிடையாது. ஸோ அதனால் அது மாதிரி நம்ம தாளித்து கொட்டிட்டு உடனே வந்து வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம். இது மட்டும்தான் நான் இப்போ மதுரையில் வாங்கினது. பட் நெக்ஸ்ட் டைம் போகும்போது நிறைய வாங்கணும். ஏன்னா பார்த்திங்கன்னா இந்த வாட்டி மதுரை கோயிலில் வெறும் 2 சாமி மட்டும்தான் பார்க்க முடியுது, மற்ற சுற்றி வரத்துக்கெல்லாம் விடமாட்டேங்கிறாங்க கோவிலில். அதே மாதிரி பார்த்திங்கன்னா டைமிங்ஸும் 4 மணிக்கு திறந்துட்டு இருந்தாங்க, இப்போ 6 மணிக்கு தான் திறக்கிறாங்க. ஸ்ரீரங்கத்துலேயும் 5:30 to 6 மணிக்கு தான் உள்ளே விட்டாங்க, மதுரையிலையும் அப்படி தான் 6 மணிக்கு விட்டுறாங்க கொரோனாவால். அதனால் எங்களுக்கு டைம் இல்லை ஷாப்பிங் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் டைம் போனால் பார்த்து வச்சுட்டு வந்திருக்கேன், இன்னும் கொஞ்சம் ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கலாம்னு சொல்லிட்டு. உங்களுக்கு அந்த கடை வந்து கோயில் வாசல் பக்கத்துலேயே இருக்குது, நீங்கள் ஆர்டர் பண்ணால் கூட அவங்க வந்து அனுப்பிச்சி விடுவாங்க. நான் உங்களுக்கு வேணால் அதோடய அட்ரஸும் கொடுக்குறேன். நிறைய கடை இருக்குது அந்த தெருவில், இல்லாத பாத்திரமே கிடையாது. எதிர்க்கியும் நிறைய கடை இருக்குது, அதனால் சந்து உள்ளே ஃபுல்லாக இந்த மாதிரி வெங்காயமும் பித்தளையும் தான் இருக்குது. நீங்கள் போய் ட்ரை பண்ணுறதா இருந்தால் ட்ரை பண்ணுங்க, வாங்குங்க. கும்பகோணத்துக்கு அப்புறம் நமக்கு வந்து வெங்கலப்பானை, இந்த மாதிரி பித்தளை பாத்திரம், செப்பு பாத்திரம் இதெல்லாம் வந்து நமக்கு மதுரையில் நல்லா கிடைக்குது. அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு வாங்கிறதுக்கு. சாமி தரிசனமும் ஆச்சு, வடை சாப்பிட்டு ஜெகர்தண்டா சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். அப்படியே நம்ம வந்து பாத்திரம் வந்தையும் வாங்கிட்டு வந்துக்கலாம். சும்மா துணியில், ஸ்லிப்பர்ஸில், பேக்கில் எல்லாம் போடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி பாத்திரங்க, விளக்குங்க, இது மாதிரி சேர்க்கலாம். அதுவும் நமக்கு ஒரு ஹாபி மாதிரி இருக்கும், நமக்கு யூஸாகவும் இருக்கும் வீட்டில், ஒரு நல்லதும் கூட. நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் இதெல்லாம் ஒரு பார்த்திங்கன்னா 5-10 ஜென்ரேஷனுக்கெல்லாம் வச்சிட்ருக்காங்க இந்த பாத்திரங்களை. அதனால் நம்ம இது ஒன்றும் கெட்டும் போகாது. நம்ம வாஷ் பண்ணி கவரில் மெயின்டைன் பண்ணோம்னா அப்படியே இருக்க போது ரொம்ப நல்லா இருக்குது. ஜல்லடை மரம், அப்புறமா அஞ்சரை பொட்டி எல்லாமே வருது இதில். நம்ம எல்லாமே ஒன்று ஒன்றா வாங்கி நம்ம ட்ரெடிஷ்னல் இதுவை நம்ம யூஸ் பண்ணிக்கணும், அப்போ தான் நமக்கும் நல்லது. நம்மளோட யங் ஜென்ரேஷன்ஸும் நம்மளை ஃபாலோ பண்ணுவாங்க. இதை நம்ம வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேவா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பபாய், சி யூ. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பபாய், சி யூ. லக்ஷ்மி ஃபர்ஸ்ட் ஸ்வீட் ஹோம்.